வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு இஞ்சி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், சுத்தமான நல்லெண்ணெய். ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் 10-15 காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன், அது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், மிளகாய் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. வறுபட்டவுடனே அதை ஈரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் 4 நாளாக அந்த மிளகாவை எடுத்துருங்க. இப்போ மிளகாவை எடுத்துட்டோம். 1 கப்பு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி தோல் எடுத்து அந்த இஞ்சி அதை சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1/4 கப் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். சமமாகவும் போடலாம், ஆனால் இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஊறுகாய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ரொம்ப பிசுபிசுப்புத்தன்மை இருக்காது. பூண்டு அதிகமாக ஆக ஊறுகாவுடைய பிசுக்குத்தன்மை அதிகமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டி 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 வறுத்துக்கோங்க. எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா எந்த அளவு வெந்திருக்குது பாருங்கள். இந்த அளவு வெந்ததுன்னா போதும். இந்த அளவு வெந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதில் நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருந்தேன், அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுப்பில் வச்சு நல்லா 1 கொதி கொதிக்க வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு குழம்பு கொதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொதிக்க வச்சு அப்புறம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த அளவு கொதிச்சிச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஆறிடுச்சு, புளி நல்லா கொதிச்சு அதுவும் ஆறிடுச்சு. மிளகாவை நான் மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கிட்டேன். அது இந்த பாருங்கள், இந்தளவு நல்லா தூளாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டு அதில் இந்த இஞ்சி பூண்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புளி தண்ணியும் அதில் விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், தண்ணி விட்டிங்கன்னா ஊறுகாய் சீக்கிரம் கேடும். ஆனால் நீங்கள் புளி தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த தண்ணியை டேஸ்ட் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்றதுனா 3 மாதம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். சீசன் டைமில் ரேட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டு இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ நம்ம திரும்பவும் கடாயி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது எண்ணெய் ஊற்றலை, அந்த இஞ்சி பூண்டு வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெய் மிச்சம் இதில் இருக்குது, அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றுக்கோங்க. அந்த எண்ணெயே போதும், ஏன்னா அதுலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இப்போ இதில் நான் வெந்தயத்தை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்தளவு நுணுக்கியிருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதே இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு நல்லா அந்த கடுகோடு சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்தளவு நீங்கள் இது வறுக்கும்போது வீடே மணக்கும், பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து வறுக்கும்போது. இந்தளவு நல்லா வறுபட்டவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு, இதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. இது கலக்கும்போது முதல்ல இந்த ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக இது கலந்தவுடனே உள்ளே போயிடும். திரும்ப நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வதக்குனீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கலந்துட்டு இருக்கும்போதே எண்ணெயை ஃபுல்லாக உள்ளே இழுக்கிறோம் பார்த்தீங்களா. ஆனால் இன்னும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இப்படியே கிண்டி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா
இந்த எண்ணெய் ஃபுல்லா வெளிய வந்துரும் நான் அதுவும் காட்றேன் பாருங்க இப்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வதக்கிக்கோங்க இங்க பாருங்க இந்த அளவு வதங்கி இருக்குனே இந்த சைடுல தெரியும் அந்த எண்ணெய் வெளிய வருது இந்த அளவு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு கண்ணாடி பாத்திரத்துல எடுத்து வைங்க சில்வர் கிண்ணத்திலயோ பிளாஸ்டிக் கிண்ணத்திலயோ எடுத்து வைக்காம கண்ணாடி கிண்ணத்துல எடுத்து வச்சீங்கனா ஒரு மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே ஆகாது நல்லா சுருள 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 ஆனா நல்லா ஆற வச்சிட்டு கண்ணாடி பாட்டில்ல எடுத்து வைங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஞ்சி பூண்டு ஊறுகாய் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க